அனைவருக்கும் இனிய மாலை. ஏனடார் தமிழ் துறை சார்பாக எழுப்பிய நூல்வாசி உச்சம் நிகழ்வு 101. 100 நிகழ்வு வரை ஒரே ஒரு ஆளுமை பேசுவார்கள் அல்லது இரண்டு பேர் இரண்டு நூல்களை குறித்து பேசுவார்கள். 101 நிகழ்வு என்று சொல்கின்ற பொழுது ஒரே பாணியில் தொடர்ந்து செல்ல வேண்டாம் என்று நாங்கள் யோசித்தோம். அதன் அடிப்படையிலே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்று எடுத்துக்கொண்டு பேசினால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இணைக்கலாம் என்கின்ற ஒரு நல்லதொரு எண்ணத்திலே இந்த நிகழ்வினை நாங்கள் திட்டமிட்டோம். அந்த அடிப்படையில் 101 நிகழ்விற்கு இன்று நம்மிடையே நல்லதொரு குடும்ப இணையராக ராஜபாளையத்தை சார்ந்த வழக்கறிஞர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு க. லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களும் அவருடைய இல்ல இணையர் மரியாதைக்குரிய திரு முனீஸ்வரி அவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இருவருமே நல்லதொரு பணியிலே சமூக பணியிலே ஈடுபடக்கூடிய நல்லதொரு தம்பதியர். திரு லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களை எங்களுக்கு ஒரு 15 ஆண்டுகளாக நன்கு தெரியும். நம் கல்லூரியினுடைய பல்வேறு நிகழ்வுகளிலே அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக நாட்டு நலப்பணி திட்ட நிகழ்வு, தமிழ் துறையினுடைய நிகழ்வு, சுதந்திர தின நிகழ்வு என பல்வேறு நிகழ்வுகளிலே அன்னார் அவர்களினுடைய உரை நிகழ்ந்திருக்கிறது. 15 ஆண்டுகளாக தெரியும் என்பதை விட அவரை நல்லதொரு வாசிப்பாளராகவும் பேச்சாளராகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஐயா அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் சட்டப்படிப்பினை சென்னையிலே இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியிலே பயிற்றியிருக்கின்றார்கள். 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ராஜபாளையத்திலே சிறந்ததொரு வழக்கறிஞராக தன்னுடைய பணியை முன்னெடுத்து வருகின்றார்கள். ராஜபாளையத்திலே இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பினுடைய துணைநிலை ஆளுநராகவும் தன்னுடைய பங்களிப்பினை செய்து வருகின்றார்கள். அந்த ரோட்டரி அமைப்பின் மூலமாக பல்வேறு சமூக நிகழ்வுகளை முன்னெடுத்து சமூக தொண்டினையும் ஆற்றி வரக்கூடிய சிறப்புமிக்கராக திகழ்கின்றார். நல்லதொரு நூல் வாசிப்பாளர் ஐயா அவர்களை நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது மகிழ்ச்சியாக இசைவினை தெரிவித்தார்கள். பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய காலடி தாமரை குறித்து பேச இருப்பதாக குறிப்பிட்டு தன்னுடைய நண்பர் புகழ்பெற்ற ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த நூலினை வாசிக்குமாறு கூறியதாகவும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். நான் கூட ஒரு ஆன்மீக சார்ந்த நூலை பேச போகிறாரோ என்று நினைத்தேன். இல்லை, அதிலே ஒரு நல்ல ஆதிசங்கரரை குறித்த நல்ல செய்திகள் இருக்கிறது, நான் அதை கண்டிப்பாக பகிர வேண்டும் என்பதாக தெரிவித்தார்கள். அவருடைய இல்ல இணைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமதி லா முனீஸ்வரி அவர்களும் இணைந்து இந்த நூலினை நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். திருமதி லா முனீஸ்வரி அவர்கள் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஏகேபிஆர் மகளிர் கல்லூரியிலே தன்னுடைய பிகாம் பட்டப்படிப்பினை பயின்ற சிறப்பிற்குரியவர். திருமணத்திற்கு பின்னாக அவர் தன்னுடைய முதுநிலை வணிகவியல் படிப்பினை பயிற்றிருக்கின்றார்கள். அதன் பின்னாக பட்டய சான்றிதழ் படிப்பினை வங்கி சார்ந்து பயின்றிருக்கின்றார். ஒரு இல்லத்தரசியாக இருந்து கொண்டு படிப்பது என்பது ஒரு சவாலான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதற்கு பின்புலமாக திரு வழக்கறிஞர் லட்சுமி நாராயணன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் மிக இல்லை. 40 வயதுக்கு பிறகாக அவர் காலை 3 மணிக்கு ராஜபாளையத்திலே இருந்து கிளம்பி ஆயக்குடி சென்று எப்படியாவது அரசு வேலை வாய்ப்பினை பெற வேண்டும் என்ற நோக்கிலே ஆயக்குடி சென்று வாரந்தோறும் பயில்வாராம். அந்த TNPSC என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு வாரம் வாரம் சென்று பயின்று 40 வயதுக்கு மேலாக தன்னுடைய அரசு பணியினை பெற்றிருக்கின்றார். தற்பொழுது ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நகர வங்கியினுடைய உதவியாளராக பணியாற்றி வருகின்றார். இவர்களை போன்ற பெண்களை பார்த்துதான் பாரதி பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோட என்று பாடினார் போல. எனவே நல்லதொரு பெண்மையாக வருகின்றிருக்கக்கூடிய ஞான செருப்புடைய பெண்மையாக வருகின்றிருக்கக்கூடிய திருமதி முனீஸ்வரி அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்கின்றோம். இந்த முதல் நிகழ்வு நல்ல இணையரோடு, அன்பில் தோய்ந்த இணையரோடு தொடங்குகிறது. எனவே நாங்கள் இன்று நூல் கருத்துரை ஆற்ற வருகின்றிருக்கக்கூடிய இருவரையும் நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஐயா அம்மா வருக, உங்கள் நூல் கருத்துரையை தருக. தொடக்க உரை வழங்கி சிறந்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ராஜபாளையம் வழக்கறிஞர் திரு க. லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களும் அவர்களது வாழ்க்கை துணைவியாராகிய திருமதி லா முனீஸ்வரி அம்மா அவர்கள், உதவியாளர் நகராட்சி நகர கூட்டுறவு வங்கி அவர்களும் இணைந்து பாலகுமாரன் அவர்களினுடைய காலடி தாமரை என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார்கள். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
நூல் வாசிப்பு முற்றங்கிற நிகழ்ச்சியில நம்மள பேச சொல்லி அழைச்சிருக்கிறாங்கன்னு எங்க வீட்டுல சொன்னாங்க. எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பேசுன்னு கேட்டேன். நான் ஒரு புக்கு தாரேன், அதை நீ படிச்சு பாரு, அதை படிச்சுட்டு உனக்கு என்ன கருத்து தெரியுதோ அதை நீ சொல்லுன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த புக்கு பாலகுமாரன் எழுதிய காலடி தாமரைங்கிற புக்கு கொடுத்தாங்க. நான் அதை வாசிச்சு பார்த்தேன். அதுல நம்ம பாரத தேசம் எப்படி எப்படி பிளவுபட்டு இருந்தது இருந்ததுங்கிறதையும் ஆதிசங்கரோட வரலாறையும் அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாரத தேசம் பல்வேறு மதங்களாலையும் மொழிகளாலையும் எவ்வளவு பிளவுபட்டு இருந்தது, அப்போ ஆதிசங்கரோட தோற்றம் அதுக்கு எவ்வளவு அவசியம் என்பங்கிறதையும் நான் அதுல படிச்சு தெரிஞ்சுட்டேன். ஆதிசங்கர பெண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நான் அதோட படிச்சேன். வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வினுடைய தலைவர், ஒரு பாரம்பரியமிக்க கல்லூரியினுடைய முதல்வர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாவிட்டாலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நல்ல எண்ணத்தை உடைய அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய முதல்வர் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் அசோக் அவர்களே, இந்த ஒரு அருமையான நிகழ்வின் மூலம் உங்களுடைய எல்லோருடைய முற்றத்திற்கும் என்னை வரவழைத்திருக்கிற பேராசிரியர் பிறந்தகை அருமை சகோதரி அருள்மொழி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, உற்றார்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை கொஞ்சம் தடுமாறுகிறது, ஏனென்றால் நான் நிறைய மேடைகளிலே பேசியிருக்கிறேன், என் மனைவியை பக்கத்தில் உட்கார வைத்து நான் பேசியது இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு பேசுவதை நான் ஒரு பெருமையாகவும் அதே நேரத்தில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாகவுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். காரணம், ஒரு 101வது நிகழ்வு, ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது மிக கடினம், அதையும் தொடர்ச்சியாக ஒரு 101வது நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மிகுந்த பெருமையாகவும் அதே நேரத்தில் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது என்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். அதாவது, ஒரு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற வழக்கம் எனக்கு இருந்தாலும் என் ஒரு புத்தகம் என்று சொன்னபோது நான் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்னவென்றால், சில திங்களுக்கு முன்னால் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வழக்கமாக செல்வது இல்லை, அன்றைக்கு ஒரு நண்பரை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்த போது அங்கே ஒரு புத்தக கடையில் நிறைய புத்தகங்கள் இருந்தது. அப்ப எனக்கு ஆன்மீகம் சம்பந்தமாக புத்தகங்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அப்ப நான் வந்து என்னுடைய தினத்தந்தியிலே மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த ரங்கராஜ் பாண்டே என்னுடைய நெருங்கிய நண்பர், நான் அவருக்கு போன் பண்ணி பங்காளி எனக்கு நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம், எனக்கு ஆன்மீக புத்தகம் வாசிக்கணும் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, பாலகுமாரனுடைய காலடி தாமரையை வாசிங்க முதல்ல. அதாவது, எனக்கு ஆசை சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன, இந்து மதம் எப்படி இருக்கு, இதை பத்தின ஒரு விளக்கம் தெரியணும்னு ஆசை. நான் அதை அவர்கிட்ட கேட்கும் போது, இதையெல்லாம் விட்டுருங்க, முதல்ல வந்து இந்த மாதிரியான மகான்களுடைய வரலாறை படிங்க அப்படின்னு சொன்னார். அப்பதான் அவர் வந்து இந்த காலடி தாமரை அப்படிங்கிற இந்த பாலகுமாரனுடைய புத்தகங்களை வாசிங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவருடைய இதுபடி தான் நான் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிச்சு பார்த்தேன். ஒரு அருமையான புத்தகம். உண்மையிலேயே ஆன்மீகத்தை தேடுகிறோம் என்று சொல்வதை விட இந்த பாரதம் என்ன நிலைமையில் இருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால், இந்த பாரத தேசம் எப்படி இருந்தது என்பதை பாலகுமாரன் தன்னுடைய வார்த்தைகளாலே அங்கே விதைத்திருக்கிறார். அதாவது, அவரை வந்து வார்த்தை சித்தர் என்று சொல்கிறார்கள். எப்படி, அதாவது எழுத்து சித்தர் என்று, வார்த்தை சித்தர் வளம்புரிஜான் என்று சொன்னால் எழுத்து சித்தர் பாலகுமாரன் என்று எல்லோரும் வர்ணிக்கிறார்கள். நான் இந்த புத்தகத்தை படித்ததற்கு பின்பு நான் உண்மையிலேயே ஒத்துக்கொண்டேன், பாலகுமாரன் எழுத்து சித்தர் தான் என்று. ஏன்னா அவ்வளவு வார்த்தைகளை அழகு தமிழில் மிகவும் எளிமையாக நல்ல ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். மொத்தம் இந்த புத்தகத்தில் 16 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார். ஏன் இந்த 16 அத்தியாயங்கள் எழுதியிருக்கிறார் என்று கேட்டால், 16 வயதில் துறவரம் பூண்டு 32 வயதில் தன்னுடைய இறுதி வாழ்வை நீக்கிக் கொண்ட ஆதிசங்கரனுடைய 16 வயதை கோட்பிட்டுதான் இந்த புத்தகத்தில் 16 அத்தியாயம் எழுதினாரா என்று தெரியவில்லை. ஒரு அழகான தலைப்பு, காலடி தாமரை. அவர் பிறந்தது கேரளாவிலே இருக்கிற காலடி.
அதனால்தான் காலடி தாமரை என்று வைத்திருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த புத்தகத்துல ஒவ்வொரு அத்தியாயமா நான் சொல்லிட்டு போனா மணிக்கணக்கா நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இந்த புத்தகம் வந்து ஆதிசங்கரனுடைய வரலாறை ஒரு வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கு, சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட, ஆதிசங்கரனுடைய பிறப்பு என்பது இந்த பாரத தேசத்திற்கு ஏன் அத்தியாவசியமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பே. அதுதான் முதல் 5 பக்கங்கள், கிட்டத்தட்ட 60 பக்கங்கள், மொத்தம் வந்து 100-200 பக்கங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த புத்தகத்துல 50 பக்கம் வந்து பாரத தேசத்தினுடைய அன்றைய நிலைமையை ரொம்ப சிறப்பா சொல்றாரு. நம்ம இந்தியாவினுடைய வளமை, இந்தியா எவ்வளவு சிறப்பா இருந்தது, காஷ்மீரத்தினுடைய அழகு, சிந்து நதி அதனுடைய அழகு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகும்போது இந்த பாரத தேசம் வந்து மதத்தின் பெயரால், மத குருமார்களினுடைய பெயரால் பல்வேறு வகையாக பிளவுபட்டு இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்படி பிளவுபட்டு இருந்ததை காந்தாரா நாட்டிலே இருக்கக்கூடிய, காபூல் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கைபர் கணவாய் வழியாக சிந்து நதியை கடந்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளவை அவர்கள் அன்றைக்கே, அதாவது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மதகுருமார்கள், மதவாதிகள் மதத்தினுடைய பிளவை பயன்படுத்தி அன்றைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாரத தேசத்தை அழிப்பதற்கு ஒரு சக்தி இருந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக இதுல சொல்றார். ரெண்டாவது, அவர் மதம் எப்படி தோன்றியது, மத குருமார்கள் எப்படி தோன்றினார்கள், இந்தியாவிற்கான படையெடுப்பு எப்படி நடந்தது, இப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அவரு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்மையை வந்து இந்திய பாரத தேசம் வந்து பெண்மையை வந்து போற்றாமல் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படியான ஒரு நிலைமை தான் இந்தியாவில் இருந்தது. அந்த நேரத்தில் தான் அதற்கான ஒரு மகான் தேவைப்பட்டார். அந்த மகான் தான் ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் ஒரு வாசகம் சொல்றாரு, எந்த ஒரு தேசத்தில் பெண்கள் மனம் குமைந்து அழுவார்களோ அங்கு பூமி வெடிக்கும், மழை பொய்க்கும், இயற்கை சீற்றம் ஏற்படும். அந்த தேசத்திலும் அது ஏற்பட்டது. அரசர்களையும் வணிகர்களையும் கவிஞர்களையும் பண்டிதர்களையும் அழகிய பெண்களையும் ஏமாற்ற தெரிந்த குருமார்களுக்கு இயற்கையை ஏமாற்ற தெரியவில்லை அப்படின்னு ஆதங்கப்படுறார். ஸோ இப்படியான நிலைமையில்தான் இந்த ஆதிசங்கரர் காலடியிலே வந்து பிறக்கிறார். காலடியிலே வந்து சிவகுரு ஆரியாம்பாள் அப்படிங்கிற ஒரு தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார். அவர் பிறந்த சமயத்திலே இந்தியாவில் வந்து நிறைய அதாவது காபாலிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதம், மதம் என்று சொல்வதை விட தான் 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 என்று சொல்லக்கூடிய தாந்தோன்றித்தனமாக இருக்கக்கூடிய மத தலைவர்கள் நிறைய பேர் இருந்ததாகவும், அந்த மதவாதிகளால் தான் இந்த பாரத தேசம் துண்டாடப்பட்டு வந்ததாகவும் சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் வந்து இந்த மகான் உதிச்சு இந்தியாவுக்கு, இந்தியாவினுடைய நம்முடைய இந்தியாவை வந்து எப்படி மாத்தணும், பாரத தேசத்தை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மகான் தான் இவர் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் என்ன சொல்றாருன்னா, அவர் போகிற போக்குல மாணவர் நம்ம இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விதையையும் விதைச்சிட்டு போறாரு. என்ன சொல்றாரு, போகிற பாதையை யாராவது யோசித்து கொண்டிருப்பார்களா, அடையும் லட்சியத்தை அல்லவா சிந்திக்க வேண்டும், அடையும் லட்சியத்தை விட்டுவிட்டு நடந்து கொண்டிருக்கிற பாதையை யோசித்து கொண்டு போனால் லட்சியம் அடைய முடியாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு வாசகம் சேர்க்கிறாரு. ஏன் இதை இந்த இடத்துல சேர்க்கிறாரு அப்படின்னா, இந்த மகானுடைய பிறப்பே வந்து ஒரு பெரிய லட்சியத்திற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதாவது தென்னிந்தியாவில வந்து சமணமும் பௌத்தமும் வந்து தலையெடுப்பதற்கு முன்பாகவே சைவமும் வைணமும் கொடிகட்டி பறந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடுபாட்டை தீர்த்து வைப்பதற்கு ஒரு மகானின் வருகை அவசியமாக இருந்தது. ஊருக்குள்ளே பெரும் குழப்பம், வெளியே அந்நிய படையெடுப்பு, ஒரு மகானின் வருகை பரத கண்டத்தில் அவசியமாக இருந்தது. மறுபடியும் பாரத கண்டத்தை இணைத்து உருவாக்கியதற்கு இந்த ஆதிசங்கரர் வரவேண்டியிருந்ததுன்னு சொல்றார். அப்ப இந்தியாவை, பாரத தேசத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கும், பாரத தேசம் மதகுருமார்களுடைய கையிலிருந்து விலகி ஒரு அத்வைதம் என்கின்ற ஒரு மகத்தான கோட்பாட்டை பயன்படுத்தி பாரத தேசத்தை கட்டமைக்கிறதுல வந்து இந்த ஆதிசங்கரனுடைய வருகையும், ஆதிசங்கரனுடைய இந்த மண்ணில் அவதரித்ததற்கான பாங்கும் வந்து மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்றார். அதாவது ஆதிசங்கரனுடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது சிறு 5 வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார்.
தந்தையை இழந்ததற்கு பின்னால் தாயினுடைய வளர்ப்பிலே வளரக்கூடிய ஆதிசங்கரர் நிறைய, அதாவது அவரே ஒரு மகான், அவர் வந்து 8 வயதில் வந்து அவரை இது தேவை, அவருக்கு தேவையான அறிவு கசிகளை எல்லாம் போக்கியதற்கு பின்பு அந்த காலடிக்கு வர்றாரு. வருகிற பொழுது அவருக்கு ஒரு பசி ஏற்படுகிறது. பசி ஏற்படுகின்ற பொழுது அவர் வந்து யார்கிட்டையாவது பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வயதான அந்தனர் வீட்டுக்கு போறாரு. அந்த அந்தனர் வீட்டில் ஒரு பெண்மணி மட்டும் இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகிட்ட போய் இவர் வந்து பிச்சை கேட்கிறார். அப்படி பிச்சை கேட்கிற பொழுது அந்த தாய் வீட்டில் போய் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. வீட்டில் அந்த சிறுவன் ஆதிசங்கரன் அந்த சிறுவனுக்கு பிச்சை, சங்கரனுங்கிற அந்த சிறுவனுக்கு பிச்சை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் அங்கே அந்த வீட்டில் இருக்கு. அந்த நெல்லிக்காயை எடுத்துக்கொண்டு வந்து இந்த சங்கரங்கிற குழந்தைகிட்ட அந்த அம்மா, அந்தனர் அம்மா கொடுக்காங்க. அதை வாங்கிட்டு இவர் வந்து நினைக்கிறாரு, சங்கரர் 8 வயதில் நினைக்கிறார், இப்படி இல்லாதவர்கள் கையில் செல்வத்தை கொண்டு போய் சேர்த்தால் இல்லாத எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி அவங்க வீடு முழுக்க வந்து நெல்லிக்கனி மாதிரி தங்க கனிகளை அங்க வந்து அவருடைய ஒரு சோத்திரம் மூலமா கொண்டுட்டு வர்றார். அதுக்கு பேர் தான் கனகதாரா சோத்திரம் அப்படின்னு பேரு. அந்த கனகதாரா சோத்திரத்தை சொன்னா வீட்டுல வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றார். அந்த கனகதாரா சோத்திரத்தை அவர் அந்த இடத்துல சொல்லி அந்த வீட்டிற்கு தேவையான செல்வத்தை வந்து அவர் சொல்றார். இப்படி இவர்கள் இருக்கின்ற பொழுது 8 வயதிற்கு பின்னால் அவருடைய அவர் வந்து சன்னியாசியா போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி சன்னியாசியாக போறதுக்கு நினைக்கும் போது அவங்க அம்மா வந்து தடையா இருக்கிறாங்க. அவருடைய பிறப்புங்கிறதே வந்து சன்னியாசியாக போய் இந்த பாரத தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் அவருக்கு இட்ட பணி. அதனால அவர் வந்து சன்னியாசியா போகணும்னு சொல்லும் போது அவங்க அம்மா மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இல்லம்மா நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே இதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நதிக்கு, பூரணா நதிக்கரைக்கு அவங்க அம்மாவோட அவர் வந்து குளிக்க போகிறார். அப்படி பூரணா நதிக்கரைக்கு போகின்ற பொழுது அந்த பூரணா நதிக்கரையில் வந்து அவரை வந்து ஒரு முதலை வந்து காலை வந்து கவி பிடிச்சிக்கிறது. ஸோ இவர் வந்து முதலை வந்து கவி பிடிச்ச உடனே அந்த காலை எடுக்க விடல. அப்ப அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி முதலை விடமாட்டுக்கு அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்கும்போது, நான் சன்னியாசையா போறதுக்கு நீ அனுமதி கொடு, நான் துறவரம் பூண்டு போவதற்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அவர் கேட்கிறாரு. நான் இன்றைக்கே இந்த முதலைக்கு நான் வந்து உணவாக போயிடணுமா, இல்லை நான் எங்காவது ஒரு இடத்தில் உன் மகனாக இருக்க வேண்டுமா, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து சரி நீ துறவரம் பூண்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து துறவரம் பூண்டுறதுக்கு ஆரியாம்பாள் அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போதான் அந்த சங்கரர் வந்து காலடியிலே இருந்து வடக்கு நோக்கி கிளம்புகிறார். எங்க போறாரு, நர்மதா நதிக்கு போறார். நர்மதா நதிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் பூகோள அடிப்படையில் புவியியலை எல்லோரும் தெரிஞ்சவங்க நீங்க, காலடியிலே இருந்து நர்மதா நதி வரைக்கும் இன்னைக்கு போனாலும் நாம விமானத்தில் போனால் கூட 4 மணி நேரம் போகக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அவர் எப்படி அங்க போனார்னே தெரியல. நர்மதா நதிக்கரைக்கு போறார். அங்க போய் ஒரு குரு வேணும். எப்பயுமே ஒரு துறவரம் போனோம்னா ஒரு குரு வேணும். அங்கே குரு கோவிந்த பகவத் பாதர், குரு கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிற ஒரு குருவை போய் அங்க போய் சந்திச்சு அவர்கிட்ட போய் வந்து அவரு சிஷ்யனா சேர்ந்துக்கிறார். அவரிடம் குருவிடம் இருந்து எல்லா பாடங்களையும் அவர் கற்றுக்கொண்டு அங்கிருந்து வந்து போறார். அந்த குரு கோவிந்த பகவத் பாதர் யாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருந்து தொடங்கணும். அப்படி ஒரு கதை இருக்கு. அந்த குரு கோவிந்த பகவத் பாகவதர் வந்து ஆதிசேஷன், கடல்ல ஆதிசேஷன் இருக்கு பாருங்க, ஆதிசேஷன் சேஷன், அந்த ஆதிசேஷன் வந்து பாம்பின் மேல அந்த பார்க்கடல்ல பாரு பள்ளி கொண்டிருக்கும் போது அந்த ஆதிசேஷன் வந்து கடல்ல இறங்குது. ஏன் இப்படி கடல்ல இறங்குதேன்னு சொல்லி அந்த ஆதிசேஷன் வந்து நாராயணன் இடத்துல கேட்கும் போது நாராயணன் சொன்னாராம், சிதம்பரத்துல நடராஜர் ஆடுகிற விதத்தை நான் மனசால நான் நினைச்சு பார்த்தேன், நான் குண்டாயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் அந்த பாம்புவே வந்து அந்த ஆதிசேஷனே முங்கியதாக அவர் சொன்னாராம். அப்ப அந்த ஆதிசேஷன் சொன்னாராம், ஆதிசேஷன் எனக்கும் அப்படி நடராஜனுடைய நடனத்தை பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே பதஞ்சலிங்கிற உருவத்துல பாதி மனிதனாகவும் அதாவது பாதி மனித உடலாகவும் பாதி பாம்பினுடைய உடலாகவும் வச்சு பதஞ்சலிங்கிற பேர்ல வந்து
அவர் வந்து போறார், சிதம்பரத்துக்கு போறார். அங்க போய் அவர் வந்து நடனத்தை மட்டும் பார்க்க கூடாது, நீ அங்கே வேதங்களையும் யோக பயிற்சிகளையும் நீ வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நீ சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அங்க அவர் போய் மறுபடியும் வந்து அங்க யோகம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஸோ இது இது இந்த இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பதஞ்சலி என்ன பண்றாரு அப்படின்னா, இது இன்னும் நிறைய கதைகள், கிளை கதைகள் நிறைய இருக்கு. இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அந்த குரு கோவிந்த பகவத் பாதர். ஸோ இவரை வந்து குருவா அவர் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இவர் வந்து போறார். ஸோ இவருடைய இது வந்து அத்வைதம். அத்வைதம்ங்கிறது என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த இடத்துல பந்தி வைக்கணும்னா இன்றைய பொழுது போகாது. இதுல வந்து பாலகுமாரன் வந்து சில விஷயங்களை மட்டும் குறிப்பா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி அப்பயே வந்து தீண்டாமை வந்து அதிகமா பாரத தேசத்துல இருந்தது. ஜாதியினுடைய பாகுபாட்டால் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வர்ணாசிரமத்தினுடைய அடிப்படையில் சாதி பாகுபாடுகள், நிறத்தின் அடிப்படையில் சாதி பாகுபாடுகள், தொழிலின் அடிப்படையில் ஜாதி பாகுபாடுகள் நிறைய இருந்தது. இதை ஆதிசங்கரர் வந்து காசியில ஒரு இடத்துல வந்து ஜாதிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத வந்து ஒரு பாடம் மூலமா சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே உயர்ந்த ஜாதியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவர்களுக்கு இவர்களுக்கு மத்தியில வந்து அவர் வந்து ஜாதி பாகுபாட்டை, சாதி வேறுபாட்டை களைவதற்கு, ஜாதியே கிடையாது அப்படின்னு சொல்றதற்கு வந்து அவரால் முடியாத சூழ்நிலையில ஒரு பாடம் மூலமா கற்பிக்கணும்னு சொல்லி இருக்கும்போது, அவரும் அவருடைய சீடர்களும் நல்லா குளிச்சு திருநீர் பூசி இவர் சன்னியாசியா வந்து ஒரு தெருவுக்குள்ள போறாங்க. அப்படி தெருவுக்குள்ள போகும்போது ஒரு ஒரு எளியவன், ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் வந்து கையில வந்து நான்கு பன்னி நாய்க்குட்டிகளோட வந்து ஒரு குழியாம கல்லு இடுப்புல கல்லு மது கெட்டிக்கிட்டு வர்றான். அப்படி வரும்போது இவர் சொல்றாரு, ஆதிசங்கரர் சொல்றாரு, நீ விலகி போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எளியவன், அந்த சாமானியமானவன் சொல்றான், நீங்க எதை விலகி போக சொல்றீங்க, இந்த சரீரத்தை, இந்த உடம்பை வெளியில போக சொல்றீங்களா, அல்லது இந்த சரீரத்திற்குள் இருக்கக்கூடிய உயிரை விலகி போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நீதான் எனக்கு குருன்னு சொல்லி அவர் காலில் கீழே விழுந்துடுறார். ஸோ விழுந்ததற்கு பின்புதான் அவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு எளியவன் காலில் விழுந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அப்பதான் ஆதிசங்கரர் சொல்றாரு, ஜாதிங்கிற பாகுபாடு கிடையாது, கடவுள் என்பவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவரு, ஜாதி அடிப்படையில் எங்கேயும் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தை சொல்றார். இதே நேரத்துல வந்து இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லணும். அவர்கிட்ட இருந்த சீடர்கள்லயே வந்து பத்மபாதர் அப்படின்னு ஒரு சீடர், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது இவருடைய. இவருமே நல்லா பாலகுமாரனுமே இதுல அந்த பத்மபாதரை பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. ஆதிசங்கரரை பத்தி படிக்கும்போது பத்மபாதரனுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதாபாத்திரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சீடர்கள்லயே வந்து ஆதிசங்கரனுடைய சீடர்கள்லயே வந்து ஆதிசங்கருக்கு ரொம்ப பிடிச்ச சீடர். ஸோ அப்படிப்பட்ட சீடரை வந்து எல்லாரும் வந்து இவருக்கு இந்த பத்மபாதருக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன் இவர் மேல இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஸ்பெஷாலிட்டிய அந்த குருநாத அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிஷியர்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் வந்து ஆதிசங்கரர் கங்கை நதியினுடைய மறுபுறத்திலே இருந்து கொண்டு ஒரு வேசியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பகவத் பாதர்கிட்ட சொல்றாரு. இந்த பத்மபாதர்கிட்ட சொல்றாரு. பத்மபாதருடைய பேர் வந்து ஜனந்தர், அன்னைக்கு வரைக்கும் ஜனந்தர் தான், அதுக்கப்புறம் தான் பத்மபாதர்னு மாறுது. அந்த ஜனந்தரை வந்து நீ எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. இவர் வந்து கரைக்கு அந்த புறம் இருக்கிறாரு. அக்கறையில இருக்கக்கூடிய ஜனந்தர் துணியை எடுத்துக்கிட்டு, வேசியை எடுத்துக்கிட்டு ஆதிசங்கரருக்கு கொடுக்கறதுக்காக ஓடி வர்றாரு. ஓடி வர்ற போது கடல் வந்து நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி நதியை கடக்க முடியும்னு யோசிக்காம கடல்ல காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிடறாரு. அந்த ஜனந்தர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தாமரை பூ பூக்கிறது. தாமரை பூவின் மீது அவர் நடந்து போய் ஆதிசங்கரர்கிட்ட அந்த வேசிய கொடுக்கிறார். எப்படி வந்த ஜனந்தர் அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கும்போது, குரு சொல்லும் போது எதையும் தட்டாம செய்யணும் அப்படின்னு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நீ வந்த பாதையை திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும் போது, திரும்பி பார்த்தா கங்கை நதியில் இவர் கால் வைத்த இடமெல்லாம் தாமரை மலர்ந்து இருக்கிறது. ஸோ அந்த தாமரையில் தான் அவர் காலடி எடுத்து வைக்கிறார். அதனால தான் அவருக்கு பத்மபாதர் அப்படிங்கிற பேரை அன்னைக்கு சுட்டுகிறார்.
பத்மம்னா தாமரை, பாதம்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால பத்மபாதர் அப்படிங்கிறத வந்து அவருக்கு பேர் சூட்டுறாரு. அந்த பத்மபாத சங்கரர் வர்றார். அந்த சிறுகேரியை பத்தி இந்த காலடி தாமரையில வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு பாலகுமாரன். ஒரு தவளை ஒரு மாசம், ஒரு மாசமா அதாவது ஒரு கற்பிணியாக, முழு கற்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு தவளை ஒரு பாறையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. அந்த பாறையின் மீது நின்று கொண்டிருக்கக்கூடிய தவளை, தவளைக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு நாகம். ஸோ நாகம் தவளையை சாப்பிடக்கூடியது, ஆனால் அந்த நாகம் படம் எடுத்து நிழலை அந்த நிறைமாத கற்பிணியாக இருக்கக்கூடிய அந்த தவளைக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடம்தான் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி முதன் முதலாக சிருங்கேரியிலே ஒரு பெரிய மடத்தை அமைக்கிறார். ஒரு போட்டி நடக்கிறது. அந்த போட்டியில நடுவரா இந்த சாரா தேவி இருக்காங்க. இந்த சாரா தேவி யாருன்னா ஆதிசங்கரோடு போட்டி போடக்கூடிய மண்டல விஜயருடைய மனைவி. அவங்களே வந்து இங்க இருக்கிறாங்க. அப்படி அங்க இருந்து நீதி தவறாமல் நடுநிலைமையாக இருந்ததுனாலதான் வந்து அதுல ஒரு நல்ல கதை உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து அந்த மண்டலமிச்சரர் வந்து ஆதிசங்கரர் ஜெபிச்சிருவாரு. அப்ப இந்த அம்மா வந்து சரதா தேவி போய் அவங்ககிட்ட ஆதிசங்கரர் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஜெபிச்சதா சொல்றேன் அறிவிச்சிருவோம், ஆனா வந்து நான் என்னுடைய கணவரில் பாதி, அதனால பாதியை தான் ஜெபிச்சிருக்கீங்க, நான் மீத பாதி இருக்கிறேன், அதனால என்னையும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க. அந்த மண்டலமிச்சரருடைய மனைவி சொல்லுவாங்க. அப்ப அந்த மனைவி சொன்ன உடனே, சரி கேள்வியை கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கேட்பாங்க, இல்லறத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு துறவரம் பூண்ட ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரரை பார்த்து இல்லறத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப இவர் வந்து இல்லறத்தில் அவர் ஈடுபடல அப்படின்னு சொன்னா, இல்லறம் என்பது இல்லாமல் போனால் அவருடைய கணவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறதுனால இந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு ஒரு மாசம் டைம் தாரேன், நீ இப்போ நீங்க போய் வந்து இல்லறத்தை பத்தி கத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஆதிசங்கரர் போய் ஒரு அரசனுடைய உயிர் போகும்போது அவருடைய உடம்புல போய் ஒரு அரசனாக ஒரு நாட்டிலே வந்து ஒரு அரசனாக கொஞ்ச நாள் கூடு விட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அந்த அரசனுடைய உடலுக்குள்ள கொண்டுட்டு போய் அந்த நாட்டை சீர்படுத்தி விட்டு இல்லறத்திலே ஈடுபட்டு விட்டு மறுபடியும் வந்து இந்த கூட்டுக்குள்ள பாஞ்சு வந்ததாக நான் அந்த காலடி தாமரையில் படித்திருக்கிறேன். ஸோ இதையெல்லாம் பார்க்கும் போது விந்தையாகவும் வியப்பாகவும் எனக்கு இருக்கிறது. நான் இப்படி இவருடைய வரலாறை இப்படி விந்தையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ராம்கோ தொழில் நிறுவனங்களினுடைய இயக்குனர் எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய எஸ்எஸ் ராமச்சந்திர ராஜா அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி காலடி தாமரைங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு நான் இன்னும் ஒரு புத்தகம் தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி தாங்கன்னு சொன்னேன். ஒரு இரண்டு நாட்கள் கழித்து என்னை அழைத்து என்னை அவருடைய அலுவலகத்துக்கு வர சொன்னார். நான் போனேன், எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தார், ஆதி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி பவன் கே வர்மா எழுதின இந்த புத்தகம், காலடி தாமரை என்னை எங்க கொண்டுட்டு போய் விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம்கோ தொழில் நிறுவனுடைய இயக்குநர்கிட்ட கொண்டுட்டு போய் என்ன விடுது. ஸோ ஒரு புத்தக வாசிப்பு என்பது நின்றுவிடக்கூடியது அல்ல, இது தொடர்ச்சியானது அப்படிங்கிறத நான் இந்த இடத்தில் இடைச்சிறுகளாகவும் நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு புத்தகத்தை கொடுத்து இதுல என்ன பண்ணியிருக்காருன்னா, பவன் கே வர்மா அப்படிங்கிறவர் வந்து இவர் ஆதிசங்கரர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று நான் இந்த காலடி தாமரையில் படித்ததை உறுதிப்படுத்துகிற விதத்தில் இந்த புத்தகத்துல நிறைய வரலாற்று ஆவணங்கள் நிறைய இருந்தது. ஸோ இந்த இரண்டு புத்தகங்களையும் நான் படிக்கின்ற பொழுது இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு நான் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஆதிசங்கரர் துறவரம் பூண்டும் போது அவங்க அம்மா வந்து ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, நான் இறக்கும் போது என்னுடைய இறுதி சடங்கை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு போன ஆதிசங்கரர் தன்னுடைய 32வது வயதுல வந்து இந்த காலடிக்கு வர்றார். காலடிக்கு ஏன் வர்றார் அப்படின்னா, அவங்க அம்மாவனுடைய இறுதி நாட்கள், இறுதி மணித்துளிகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால அந்த அம்மாவினுடைய இறுதி மூச்சு தன்னுடைய கையில் தான் போகணும்னு சொல்லி அவர் வர்றாரு. வந்து இவருடைய வந்து அம்மாவை தூக்கி கையிலே வைத்திருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய அம்மாவுடைய ஆத்மா, அவருடைய ஆதிசங்கருடைய வார்த்தையில சொல்லணும்னா உடல் அங்கே இருக்கிறது, ஆத்மா மட்டும் பிரிகிறது. அவர் சொல்றாரு, ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, ஆத்மாங்கிறது வந்து மனித உடலில் இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான், புல்லுல இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒண்ணுதான், விலங்குகளில் இருக்கிற ஆத்மாவும் ஒண்ணுதான், எல்லா உயிரினங்களிலும் இருக்கக்கூடிய இது எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மாதான், வடிவம் தான் வேற அப்படின்னு சொல்றாரு. சோ உடல் தான் வேறு, ஆத்மாலாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த ஆத்மா வந்து பிரிந்து போகிற நேரத்துல அம்மாவுடைய இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு வர்றாரு. இந்த புத்தகத்துல நான் ரொம்ப வருத்தப்பட்டு பார்த்தது என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் காலத்திலேயே சொத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எப்படின்னா, ஆதிசங்கரர் சிறு வயசுலயே சன்னியாசம் போயிடுறாரு, 32வது வயதுல அவங்க அம்மாவுடைய இறுதி நிகழ்வுக்கு வர்றாரு. இறுதி நிகழ்வுக்கு வரும்போது அவங்க அம்மா பேர்ல இருக்கக்கூடிய சொத்து, அவங்க அம்மா பேர்ல இருக்கக்கூடிய நகை, அவங்க அம்மா பேர்ல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இவர் இறுதி சடங்கு செஞ்சா இவருக்கு போயிருமேன்னு சொல்லி இவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம், அவங்க அம்மாவுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் இவரை இறுதி சடங்கு செய்ய விடாம, அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு இவரை இறுதி சடங்கு செய்ய விடாம பண்றாங்க. அப்பதான் இவர் வந்து தன்னம் தெரியாக இருந்து எல்லாரையும் போக சொல்லிட்டு இவரே இவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்கு செய்கிறார். அப்படி எடுத்து கொண்டு போகிற பொழுது அவங்க அம்மாவினுடைய கையிலே ஒரு பகுதி சேதம் அடைந்து விடுகிறது. சேதம் அடைந்த கையோடு கொண்டுட்டு போய் அந்த உடலை வந்து சிதைக்கிறார். அதை இன்றைக்கு வரைக்கும் அந்த நம்பூதிரிகள், காலடியில் சொந்தம் வைத்திருக்கக்கூடிய நம்பூதிரிகள் வீட்டுல யாரு இறந்தாலும் அப்படி ஒரு பகுதியை பிரித்து தனியாக தீயிடக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருப்பதாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்த பொழுது இந்த பாரத தேசம் மத குருமார்கள் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லுகிற அளவிற்கு எல்லோரும் எல்லா வகையான மதத்தின் பெயரால் நிறைய பேர் இருக்கும்போது அவர்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி அத்வைதம் என்கின்ற ஒரு மகத்தான வேதத்தை அவர் அமைச்சார். நாலு வந்து அவர் அமைத்திருக்கக்கூடிய மடம், நாலு மடம் அமைத்திருக்கிறார். அந்த நாலு மடம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக், யசூர், சாம, அதர்வணை வேதத்தை சொல்லக்கூடிய வகையில் வந்து கிழக்கு திசையில், பாரத தேசத்தினுடைய கிழக்கு திசையில வந்து கோவர்த்தன் மடம் அப்படிங்கிறது வந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரிங்கிற இடத்துல அமைச்சிருக்கிறார். அதே இது மேற்கு திசையிலே வந்து துவாரகா, குஜராத்திலே இருக்கக்கூடிய துவாரகாங்கிற இடத்துல காளிகா மடத்தை அமைத்திருக்கிறார். தெற்க நம்ம சிருங்கேரியில், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிருங்கேரியில சிருங்கேரி மடத்தை ஆரம்பித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பதரி காசிரமம்ங்கிற ஊர்ல ஜோதிர் மடத்தை வடக்கே அமைத்திருக்கிறார். ஆகவே பாரத தேசத்தினுடைய கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்ற நான்கு திசைகளிலும் நான்கு மடங்களை ரிக், யசூர், சாம, அதர்வண வேதத்தை போற்றக்கூடிய வகையில் நல்ல ஒரு மடத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மகானுடைய வரலாறு நாம எல்லாரும் படிக்க வேண்டிய வரலாறு. அது மட்டுமில்ல, இந்த வார்த்தை சித்தர் எழுதிய புத்தகம், இதுக்கப்புறம் நான் நிறைய பாலகுமாரனுடைய புத்தகங்களை வாசிக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். அவருடைய புத்தகங்களையும் நிறைய என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகள் வந்து அழகா எடுத்து போட்டிருக்கிறார். ஆகவே வந்து புத்தகங்களை வந்து நம்ம படிக்கிறதுங்கிறது, நான் வழக்கமா நிறைய புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் இருக்கும். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு காலடி தாமரைங்கிற ஒரு மகானனுடைய புத்தகத்தை படித்ததுல நான் ரொம்ப திருப்தி அடைகிறேன். நீங்களும் நிறைய புத்தகங்களை படியுங்கள். படிப்பு மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான சொத்து. பட்டம் நமக்கு பெயருக்கு பின்னால் நிறைய பட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் போகிற பொழுது என்ன கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும்னா, நாம் என்ன படித்தோம் என்பதை நாம் முதல்ல, நாம் படிச்சிருக்கா மட்டும் போதாது, நாம் படித்ததை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் மட்டும் அறிவாளியாக இருந்தால் போதாது, நான் படித்ததை, நான் அறிந்ததை எல்லோருக்கும் சொல்லக்கூடிய பக்குவம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து, ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு தந்திருக்கக்கூடிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் மிகப்பெரிய நன்றியை, ஒரு மிக்க வணக்கத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. வாழ்க்கை துணை நலம் என்று வள்ளுவர் கூறுவார். எனவே துணையோடும் துணைவரோடும் இணைந்து ஆதிசங்கரனுடைய வாழ்வியல் புனைவான அந்த புதினம் குறித்து மிக அழகுற திரு க. லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களும் திருமதி லா முனீஸ்வரி அம்மா அவர்களும் மிக அழகுற நூல் கருத்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 101வது தமிழ் வாசிப்பு முற்றத்திலே ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு வேறுபாடாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்கின்ற அந்த ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கருத்தின் அடிப்படையிலே தம்பதியர் இருவர் கணவன் மனைவி இணைந்து இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே மனைவி தொடங்கி வைக்க கணவர் அதை முன்னெடுத்து சென்று அதை முத்தாய்ப்பாக முடித்தது மிகவும் ரசிக்கத்தக்கதாக, உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாக இருந்தது. திரு லட்சுமி நாராயணன் வழக்கறிஞர்களுடைய கணீர் என்ற வெண்கலக் குரலிலே அந்த தெளிவான ஒரு வேகமான ஒரு நீரோட்டத்திலே நாம் பயணித்த போகின்ற ஒரு அனுபவம் இருந்தது. எந்த விதமான குறிப்புகள் இல்லாமல் வார்த்தை பிரவாகமாக வந்தது பாராட்டத்தக்கது. திரு பாலகுமார் எடுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய காலடி தாமரை என்கின்ற அந்த ஆதிசங்கருடைய வாழ்க்கையை பற்றி அவர் ஆரம்பம் முதல் இறுதி வரை அந்த ஒரு இளம் வயதிலேயே துறவரம் பூண்ட அந்த ஒரு மகான் அவதரித்த அந்த காலடிக்கும் சிருங்கேரி போன்ற அந்த மடங்களுக்கும் நாங்கள் எங்கள் சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள்களுடைய ஆசிரியர் குழு மன்றத்தின் சார்பாக சுற்றுலா சென்ற பொழுது இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஞாபகத்தை எல்லாம் கிளறி என்னுடைய முன்றைய காலகட்டத்திற்கு என்னை அழைத்து சென்று விட்டார் லட்சுமி நாராயணன். இந்த எடுத்து சித்தர் பாலகுமாரனுடைய வார்த்தைகள், அது சித்தர் நம்முடைய வசப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், அதை உலகத்திற்கு பறைசாற்றி அந்த நூலில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டி வாசிக்க வாசிக்கத்தான் நாம் பண்படுகிறோம். நாம் எவ்வளவு தூரம் அறியாமையில் இருந்திருக்கிறோம் என்பது வாசித்த பிறகுதான் தெரியுது என்பதை திரு வழக்கறிஞர் லட்சுமி நாராயணன் அவர்களும் அவருடைய துறவியார் மதிப்பிற்குரிய திருமதி முனீஸ்வரி அவர்களும் இணைந்து இந்த மன்றத்திலே வழங்கியது பாராட்டத்தக்கது. இந்த ஒரு இந்த பூமி, ஆன்மீக பூமி, புண்ணிய பூமி இந்தியா, பல மதங்களால் பிளவுபட்டு குறிப்பாக மத குருமார்களுடைய ஆதிக்கத்தில் இருந்து பிளவுகளை ஏற்படுத்தியதை ஒன்றிணைக்க இணைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவலிலே காலடியில் பிறந்த ஆதிசங்கருடைய அந்த அத்வைத கருத்துக்களை வழங்கிய தம்பதியர் திரு வழக்கறிஞர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவார் திருமதி முனீஸ்வரி அவர்களுக்கும் இந்த மன்றத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கணீர் என்கின்ற வெண்கலக் குரலிலே தெளிவாக நிதானமாக பொறுமையாக அழகாக ஆணித்தரமாக வார்த்தைகளை புரோகித்தது அவருடைய தொழில் ரீதியான அந்த திறமையை மட்டுமல்ல தமிழ் மீது குறிப்பாக ஆன்மீகத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது. படிக்க வேண்டும் என்ற தாகத்தை நமக்கு ஊட்டியிருக்கிறார். வாழ்க அவரது தொண்டு, வளர்க அவரது திறமை. இந்த மன்றத்திலே சிவகாசி ஐயனாடார் ஜானகிமாள் கல்லூரி, அவர் பாரம்பரிய மிக்க கல்லூரி என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது பாராட்டத்தக்கது. இந்த வாய்ப்பை நன்கு வழங்கிய சிவகாசி ஐயனாடார் ஜானகிமாள்களுடைய இளநிலை தமிழ்துறை தலைவர் திருமதி அருண்மொழி அவர்களுக்கும், சிவனேசு பேராசிரியர் சிவனேசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அதனோடு இணைந்து ஒரு தேரை இழுத்து செல்வது போல ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி இந்த ஒரு மன்றத்தை நடத்தி செல்கிற அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் இதில் பங்கேற்கின்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சுடர், இந்த ஒளி, இந்த தீபம், இந்த வெளிச்சம் பரவ வேண்டும், அறியாமல் என்னும் இருள் அகல வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினுடைய தொடக்கமாக தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய நூல் கருத்துரையாளர்களாக இணைந்து
ஆதிசங்கரனுடைய வாழ்க்கை, அவரது வாழ்க்கையிலிருந்து மலர்ந்த சிந்தனையான அத்வைதம் குறித்து அழகுற பந்தி வைத்து சுவை அறிய செய்த திரு க. லட்சுமி நாராயணன் ஐயா அவர்களுக்கும் திருமதி லா முனீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வினுடைய கருத்துரையாளராக இணைந்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மற்றும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த நிகழ்வை மேலும் செம்மையுறச் செய்த எங்களது தமிழ்துறையினுடைய தலைவர் சிவனேசன் ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அருள்நாதன் ஐயா அவர்கள் ஆகியோருக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மற்ற துறை பேராசிரியர்கள், எங்களது தமிழ்துறையினுடைய பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.